பஸ் இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தயிர் ஒரு கப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சாட் மசாலா, ஓமம், இஞ்சி பூண்டு விழுது, காளான், குடமிளகாய், எலுமிச்சம்பழம், பன்னீர், பெரிய வெங்காயம் ஸ்டிக்கு, இதெல்லாம் இதுக்கு இப்போ தேவை. எப்படி செய்வோம் பார்ப்போமா? பன்னீர், குடமிளகாய், காளான் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த தயிரில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, ஓமம், சாட் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் பன்னீர், குடமிளகாய், காளான் எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் நெய், இது எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த ஸ்டிக்கில் காளான் ஒன்று, வெங்காயம் ஒன்று, பன்னீர், குடமிளகாய் அப்படின்னு மாற்றி மாற்றி ஸ்டிக்கில் இது மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கிட்டு இது மேலே நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நாலு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு.